மறுமுகம் இது மறைக்கப்பட்ட முகம் எந்த ஒன்றும் அதன் மறுபுறத்தில் வேறொன்றை கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவை ஒரு நாள் வெளிவந்தே தீரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்துகு அன்பான சகோதரர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால் நவீன சிந்தனைகளும் சிந்திக்கப்படாத இறைவனும் நவீனமாக சிந்திக்கிறாங்க ஆனால் அந்த சிந்தனைக்குள்ள இறைவனுக்கு இடமில்லாமல் பண்ணுறாங்க ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது தாய் தாயுடைய பாசத்திலும் தந்தையினுடைய அரவணைப்பிலும் என்ன பண்ணுது அந்த குழந்தை வளர்க்கப்படுது அந்த குழந்தை பிறந்தது முதல் அந்த குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இன்னும் இருக்கக்கூடிய மாமன் சித்தப்பன் இந்த மாதிரியான உறவுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை எது தேவையில்லை என்பதை தீர்மானிக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு முடி வெட்டணும் அப்படின்னா கூட வந்து அதை நல்லா ஒட்டை கரைச்சி வெட்டி அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஒரு அழகை ஏற்படுத்த முடியுமோ அந்த அழகை ஏற்படுத்துறது மாதிரி வெட்டுவாங்க அதனுடைய ஆடைகளை எடுத்துக்கலாம் ஆடைகளை எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இதுவரையும் உங்கள் குடும்பத்தில் என்ன மாதிரியான ஒரு ஆடைகளை அதிகமானவர்கள் அணிவார்களோ இல்லை நவீனமாக என்ன ஒரு ஆடை வந்திருக்குதோ அந்த ஒரு ஆடையை ஸ்டைலாக பிள்ளைக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பார்ப்பாங்க அதே போல் அவனுடைய உணவு முறைகள் இந்த உணவு முறைகளை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பத்தில் இந்த வகையான மீன் சாப்பிடக்கூடியவங்க இந்த வகையான நான்வெஜ் இந்த வகையான வெஜ்ஜு என பிரித்து வச்சுருப்பாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் சாப்பிடுவோம் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம்னு சொல்லி இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உடை ரீதியாகவும் உணவுகள் ரீதியாகவும் அவனுடைய தோற்றத்தின் ரீதியாகவும் அவனுடைய பழக்க வழக்கங்கள் ரீதியாகவும் அவன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வளர்த்து எடுப்பாங்க இதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரி பழகி வரக்கூடிய அவன் வந்து சிந்திக்க தொடங்குகிறான் சிந்திக்கக்கூடிய காலகட்டம் அவனுக்குள் எழுகிறது இந்த காலகட்டத்தை அடைந்த அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் சிந்திக்கிறான் இப்போ என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவனுடைய கல்லூரி பருவம் வருது இதுவரையும் வந்து பெற்றோரை சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான் இப்போ கல்லூரியினுடைய பருவம் வந்துடும் இந்த கல்லூரி பருவத்தில் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவனுடைய கல்லூரி நண்பன் அந்த காலம் கல்லூரியை எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறாவதையே எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவுக்கு நவீனமாக இன்று சிந்திக்கக்கூடிய மக்கள் பெருகிவிட்டார்கள் நவீன கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் பெருகிவிட்டார்கள் அவனுடைய பள்ளி நண்பன் இல்லை அவன் எங்கேயாவது ரோட்டில் ஒருத்தனை பார்த்துட்டு வந்துருப்பான் வர்ற வழியில் அவனுடைய உடை வந்து இவனை ஒரு மாற்றத்துக்கு ஏற்பட்டிருக்கும் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த உடையை அவன் விரும்பணும் போல ஆசைப்படுவான் இப்போ ஒரு விசேஷம் வரும் விசேஷத்துக்கு அவங்க ஆடை எடுக்கும் பொழுது அந்த வகையான ஆடையை அவன் எடுப்பான் அதே அவன் குடும்பம் அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கும் அங்கீகரிச்சுக்கிறோம் ஏன்னா நவீனமாக ஒரு ட்ரெஸ் ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதே போல் வந்து ஹேர் ஸ்டைல் பார்ப்பான் அப்படியே சென்டரில் ஒருத்தன் ஓனா ஸ்டைலில் அப்படி ஓனா தலையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அந்த அந்த மண்டையோடு ஒருத்தன் வருவான் இதை பார்த்துட்டு இது செம்ம ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லுவான் அதே மாதிரி முடியை போய் வெட்டிட்டு வருவான் வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இது பண்ணாலும் பார்ப்பாங்க ஓகே ஏதோ எல்லோரும் வெட்டியிருக்காங்க சரி போயிட்டு போகிறான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க முடியையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவனுடைய ஆடை வகையையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் தன்னுடைய பழக்க வழக்கங்கள்லேயும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவான் இவங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கும் பரம்பரை சண்டையாக இருக்கும் அங்கே ஒரு பையன் இருப்பான் அவனோட பேச விடாமையே வளர்த்துருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவான் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்லேயோ இல்லை ஒரே ஸ்கூல்லையோ படிக்கும்போது வண்டியில் பேசிக்கிருவாங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கண்டுக்கிறாம விடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா அவங்க சின்ன பசங்க பேசிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் உடைகளில் மாற்றம் அவனுடைய உருவத்தில் மாற்றம் அவனுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் அவனுடைய உணவுகள் கூட அது ஒரு வெஜிடபிள் சாப்பிடக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்து ஒரே வெஜ்ஜு மட்டும் சாப்பிடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான் நான்வெஜ்ஜை அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லுவான் இல்லை இவன் சாப்பிட்டது தெரிய வந்தால் கூட அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இவன் என்ன பண்ணுறான் தன்னோட தனக்கு தகுந்த மாதிரி கேரக்டரை மாற்றிக்கிட்டான் உடைகளை மாற்றிக்கிட்டான் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டான் அதே போல் தோற்றத்தை மாற்றிக்கிட்டான் ஒரு இடம் பழகும் பழகும் முறைகளை மாற்றிக்கிட்டான் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டான் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டான் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவன் சிந்திப்பதில்லை நாம் அவனிடம் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் என்னுடைய தாய் தந்தையர்கள் இந்த வழியில் இல்லை அப்படிங்கிறான் அதுதான் என்ன விஷயம்னா இன்றைக்கி நவீனமாக நம்ம எல்லார்டையும் தாவா பண்ணுறோம் எடுத்து சொல்லும் பொழுது அவங்ககிட்டேருந்து வரக்கூடிய ஒரு வகையான பதில் ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு சிலையை வழிபடக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க சிலையை பற்றியான ஒரு மூட நம்பிக்கைகளை நாமளே கல்லால் செஞ்சு நம்மளே நிப்பாட்டி வச்சுட்டு நம்மளே அதை கும்பிடலாமா நம்மளே பொட்டு வச்சு ஒரு மாலையை போட்டு அதை வழிபடலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்விக்கு அவனிடமிருந்து பதில் வருவதில்லை அதே போல் இதுக்கு முன்னாடி பல தலைமுறைக்கு முன்னாடி இறந்தவங்க ஒருவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து வச்சு போட்டு வச்சு மாலையை போட்டு குல தெய்வம் அப்படிங்கிற அடிப்படையில் வீட்டில் வந்து என்ன பண்ணுறோம் அவங்களையும் வந்து வழிபடுறாங்க இதனையும் நாம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதனையும் வந்து அவங்க பதில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க அதே போல் செய்கிற தொல்ல தெய்வம்ட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ரோட்டோரத்தில் தர்பூசணி போட்டு விற்பார் அதை என்ன பண்ணுவார் அவரே ஒரு வெட்டி வச்சுருப்பார் அதை தாண்டி போக மாட்டார் ஏன் தாண்டி போக மாட்டார்னா அது தெய்வம் அப்படிம்பார் என்ன தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க ஒரே சின்ன வார்த்தை தான் அவங்கள்ட்ட கேட்குறோம் என்ன வார்த்தை நான் கேட்டேன் கேட்டேன் பதில் வரல என்ன வார்த்தை கேட்டோம் சரி சரி அது தெய்வம்ங்கிறியா அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டுருக்கீங்களேன்னு ஒரு துண்டு வெட்டி சாப்பிட்டுட்டு இருந்தார் தெய்வம் அப்படிங்கிறீங்களே சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னா பதில் வரல தெய்வத்தை சாப்பிட்லாமா அந்த பாருங்கள் அந்த தெய்வம் அணுங்கி இருக்குது இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுட்டி காட்டும் பொழுது பதில் வரல ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக தன்னுடைய தாய் தந்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறத இந்த இலக்கில் தான் நிரூபிப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் எந்த வழியில் கண்டோமோ அந்த தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படிம்பாங்க ஒரு உதாரணத்துக்கு அது என்ன எங்கள் அம்மா அப்பாலாம் இப்போ இதுவரையும் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்களே மாதிரி ஒரு தெய்வ வழிபாடை செஞ்சுக்கிட்டு வராங்களே அது எப்படி தப்பாக இருக்கும் முன்னோர்கள்லாம் தெரியாமையாக செஞ்சு வச்சுட்டு போனாங்க இதெல்லாம் தப்பாக இருந்தால் அவங்களாம் விட்டுருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது அது மெருகூட்டப்படுகிறதுன்ட்டு பல விஷயமானதுகளை போட்டு குழப்பி என்ன பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் மட்டும் சிந்திக்கிறதே இல்லை சிந்திக்கக்கூடியவங்கள் முஸ்லீம் ஆயிடுறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒரு இறை ஒரு இறைவன் ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து தந்தை தான் தலைவராக இருக்கணும் அவர் தான் எல்லா முடிவும் எடுக்கணும் அதை தான் செயல்படுத்தணும் பிள்ளைகள் மனைவி எல்லோரையும் வந்து என்ன பண்ணணும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது தலைவராக தான் இருக்க முடியும் ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்கணும் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணணும் கட்டுப்படணும் அப்போ தான் அந்த ஊர் சிறப்பாக இருக்கும் கட்டுப்படாட்டி வந்து பக்கத்து ஊருக்காரங்க அழிச்சிட்டு போய்விடுறாங்க உனக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு இந்த ஊர் மக்களே கட்டுப்பட மாட்டாங்க ஒரு ஊரான அதே போல தான் வந்து இன்னைக்கு அரசாங்க நிர்வாகமும் இருக்கிறது ஒரு மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதல்வர் ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாடுக்கு ஒரு பிரதம மந்திரி பிரதமர் இஸ்லாமிய பேரில் இருக்கக்கூடிய நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மன்னர் அப்படின்னு வந்துடலாம் ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் தான் இருக்க முடியும் இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அந்த நிர்வாகம் வந்து செயல்படக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் இறைவன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் சரியாக நிர்வகிக்கப்பட முடியும் இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த ஊரில் மழை பெய்யணுன்ட்டு ஒரு இறைவன் முடிவு பண்ணிவிட்டு இன்னொரு இறைவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் கொஞ்சம் அந்த ஊருக்கும் அந்த மேகத்தை அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னால் இந்த இறைவன் இந்த ஊர் மக்கள் இன்றைக்கி மலையை விரும்பியிருப்பாங்க அந்த ஊரில் வந்து ஒருத்தன் வெயிலை விரும்பியிருப்பான் வெயிலில் வந்து என்ன பண்ணுவான் சூரிய பகவான்கிட்ட கேட்டிருப்பான் மலையை வந்து வர்ண பகவான்கிட்ட கேட்டிருப்பாங்க அப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் அந்த ஊரில் பெய்ய முடியுமானா முடியாது ஒரே இறைவன்னா அவன் விதிச்ச நீதிப்படி அந்த ஊரில் அது நடந்தே தீரணும் இதுதான் ஓரிரை கொள்கை இந்த ஓரிரை கொள்கையினுடைய கான்செப்டை பல வகையில் பல பேர் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் பார்த்தா தெரியும் இன்னும் நிறையா டாக்குமெண்ட் எடுத்து படித்தாலும் தெரியும் இது ஓரிரை தான் இன்றைக்கி சாத்தியம்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே அங்கீகரிச்சும் இருக்குது நிராகரிப்பாளர்களை தவிர நிராகரிப்பாளர்கள்னால் யார் எந்த கடவுளையுமே வழங்க மாட்டாங்க அந்த நிராகரிப்பாளர்களை தவிர ஏன்னா அவங்க இயற்கையை கடவுள்ன்றவாங்க எதுவுமே இல்லாத ஒரு உயிர் இல்லாத இயற்கையை கடவுள்னு சொல்லும்பொழுது அந்த இயற்கையே படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் அந்த இயற்கையை இயங்க செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போதும் அவங்க அதை எடுத்துக்கிறது இல்லை அதனால இந்த சிலை உருவ வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் மதங்களை வழங்கக்கூடியவர்களுக்கு நாம் வந்து சொல்ல வர்றது தான் இது கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்து மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி புத்த மதம் ஜைன மதம் எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க என்ன பண்ணுறாங்க முக்கடவுள் கொள்கை வச்சிருக்கிறாங்க பல கடவுள் கொள்கை இவங்கள்கிட்ட தான் நாம் வந்து சொல்லும்போது இந்த விஷயத்தை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அது நமக்கு ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா தாய் தந்தையர்கள் பழக்கப்படுத்திய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறான் தாய் தந்தையர்கள் கொண்டு வந்த உணவு முறைகளை மாற்றிக்கிறான் தாய் தந்தையர்கள் சொல்லி கொடுத்த பாடி லாங்குவேஜ் பாடி ஸ்டைல்லாம் மாற்றிக்கிறான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிறான் ஆனால் இந்த கடவுள் விஷயத்தில் மட்டும் தாய் தந்தையர்கள் பின்பற்றுவதைத்தான் நான் பின்பற்றுவேன் அப்படின்னு தாய் தந்தையர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துக்கிற மாதிரி நடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை முஸ்லீமில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு இறைவன் அப்படிங்கிற கொள்கையின் பக்கம் வாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமானதாக இருக்கும் அவன் வகுத்து தந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இங்கு மனிதம் தலைதூக்கும் நீதம் நிலைத்திருக்கும் இன்னும் எல்லாமே சரியான முறையில் அமையும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத வகுத்து கொடுத்த சரியான ஒரு கொள்கை எதுவாக இருக்கும்னா ஓரிரை கொள்கை மட்டும்தான் இருக்கும் அந்த ஓரிரை கொள்கையை இன்று உலகம் முழு முழுவதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குது என்று சொன்னால் அது இஸ்லாம் மட்டும்தான் இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளே உங்களுடன் பயிலக்கூடிய உங்களுடன் பழக்கக்கூடிய உங்களுடன் சமுதாயத்தில் கலந்து உறவாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை முஸ்லீம் பெயர்கள் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டாம் படியுங்கள் இஸ்லாமியர்களுக்கு என ஒரு வேதம் இருக்கிறது குரான் அப்படிங்கிற வேதம் அந்த குரானை எடுத்து படியுங்கள் அந்த குரானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வாறு பேசுவீர்கள் என்பதை அந்த குரான் முன்பே பேசிவிட்டது அதில் ஒன்றைத்தான் இது போல சிந்திப்பவர்களுக்கு நாம் சொல்லிக்கிறோம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி எழுபதாவது வசனத்திலையும் அஞ்சாவது அத்தியாயம் நூற்றி நாலாவது வசனத்திலையும் இன்னும் சில இடங்கள்லையும் இடம்பெற்றிருக்குது அதில் என்ன சொல்கிறான்னு சொன்ன அல்லாஹ் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வழியில் கண்டோமோ அந்த வழியையே நாங்களும் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்ல போறிய அப்படிங்கிறத அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டான் அதனால் சிந்தியுங்கள் எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சுய விருப்பப்படி நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இந்த விஷயத்தில் மட்டும் உங்களுடைய தாய் தந்தையர்கள் மீது பழி போடுவது சரியானதாக இருக்காது நாள் எப்படியும் நாம் இறக்கப் போகிறோம் நம்மளுக்கு வயதாக போகிறது உடல் இந்த மண்ணோடு போகப் போகிறது பிதைக்கப்பட்டாலும் சரி எரிக்கப்பட்டாலும் மண்ணோடு தான் கலக்கப்பட போகிறோம் பிதைக்கப்பட்டாலும் மண்ணோடு தான் கலக்கப்பட போகிறோம் ஆகவே சரியாக முறையில் சிந்தியுங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு நிச்சயமாக கேள்வி கணக்கு ஒன்று உண்டு அதில் சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களிடம் வந்தும் ஏன் சிந்திக்கவில்லை என்ற கேள்வியில் ஃபெயிலானோம் அப்படின்னு சொன்னால் நரகம் நிரந்தரமாகிவிடும் நரக நெருப்பை அஞ்சிக்கொண்டு சரியாக சிந்தியுங்கள் இன்ஷா அல்லா இஸ்லாத்தை நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது சிந்திக்கப்படாத இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது அவற்றையும் நாம் வந்து இன்ஷா அல்லாஹ் சிறு சிறு பயானாக ஊடாக பதிவிடுவோம் அதற்குண்டான பாக்கியத்தை வல்லா அல்லாஹ் தந்தருள்வானாக என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாஹிர் அவ்வானா அலமதுல்லாஹி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கூரமூல்லா தாளா வரகாத்துரு